ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இமேஜ் தான் மனசில் வரும். ஏதோ காட்டுத்தனமாக ஏதோ மைண்ட்லெஸ்ஸாக ஆயு உயின்னு கத்திக்கிட்டு ஏதோ ஒரு மிருகத்தனமாக ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் தான் வரும். ஆனால் உண்மையில் ஒர்க் அவுட் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு மெடிடேஷன் மாதிரி சொல்லப்போனால் இன் சம் வேஸ் பெட்டர் தென் மெடிடேஷன். அது எப்படி என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் மெடிடேஷன் பண்ணுவேன். தண்டு வடை சுற்றி, காயக்கல்பம், யோகா, மூச்சு பயிற்சி, அது இதுன்னா இந்த மாதிரி மெடிடேஷன் சம்மந்தமான விஷயங்கள், யோகா, இதெல்லாமே பண்ணுவேன். ஸோ மெடிடேஷன் சூப்பரான ஒரு விஷயம். அதனால மனசு, உடம்பு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேறு லெவலில் சேஞ்சஸ் தெரியும். அது எல்லாத்தையும் நல்லா நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது என்ன ஒரு பிரச்சனைனா, நிறையா பேர் வந்து இந்த ஒர்க் அவுட் அப்படின்றது ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு இதுவாக பார்க்குறாங்க. இந்த மெடிடேஷன், யோகா அப்படின்றத மட்டும் பாசிட்டிவில் வச்சு இந்த ஒர்க் அவுட் அப்படின்றத ஒரு மாதிரி நெகட்டிவ் சைடில் தப்பான ஒரு இது மாதிரி பார்க்குறாங்க. அது ஏதோ தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் மெடிடேஷனை விடவே ஒர்க் அவுட் ஒரு சில வகையில் சூப்பர். இந்த ரெண்டுக்குமே காமனான விஷயம் ஒன்று தான். அதாவது நீங்கள் மெடிடேஷன் அப்படின்னு போனால் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தணும். ஒவ்வொரு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன், எந்த மாதிரியான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஒன்றா அவங்க மூச்சை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, இல்லை உங்களோட இதய துடிப்பை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, இல்லை இங்கே பூர்வ மத்தியில் அந்த உயிர் சக்தியை ஃபீல் பண்ண சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்சதை கடவுளை நினச்சிக்க சொல்லுவாங்க, இல்லை ஒரு கார்பரேட் சாமியார் மாதிரி போனால் ஏதாவது மந்திரம், இல்லை அவங்க பெயரையே கூட, இல்லை அவங்க உருவத்தையே கூட நினைக்க சொல்லலாம். ஸோ இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான இதுவாக மெடிடேஷனாக பார்ப்பாங்க, தியானத்தை பார்ப்பாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயந்தான் ஒர்க் அவுட் இந்த எக்ஸசைஸ்லையும். ஆனால் எக்ஸசைஸில் நம்ம ஒரே விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி கூட வராது, இன்னும் நிறையா விஷயங்களை சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் கரெக்டாக ஃபார்மு, டெக்னிக்கு, அது எல்லாத்தையும் கூட விட்டுடலாம். நீங்கள் அந்த கான்ட்ராக்ஷன் பாயிண்ட் வந்தப்புறமா அந்த பெயினை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா. ஸோ அந்த பெயினை நீங்கள் விடவே கூடாது. அந்த பெயினை ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்படி தியானத்துலலாம் ஒரு மூச்சு இல்லை இதய துடிப்பு ஏதோ ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் பெயினை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு அந்த பாடி அவேர்னஸ்ன்றது வேறு லெவலில் கிடைக்கும். ஸோ இது இந்த அவேர்னஸ் இது ஒரு சாதாரண ஒரு இதுவாக எடுத்துக்க முடியாது. இதில் இன்னும் நம்ம பார்த்தோன்னா இது மனசோட மட்டும் நிற்காது. இதில் வந்து உங்களுக்கு மனசு, அறிவு எல்லாமே ஒரே நேரத்தில் உங்களுக்கு போட்டி போடும். பார்க்க போனால் நீங்கள் நேற்று ஒழுங்காக கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இல்லை ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், முழிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அடுத்த நாள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மனசு சொல்லும், ஒர்க் அவுட் பண்ணு, செம்மையாக இருக்கும், ஒரு ஒரு செட்டு போடலாம், இன்னொரு 10 புல்லப்ஸ் அடிக்கலாம்னு தோணும். ஆனால் உங்கள் பிரெயின் அப்போ சொல்லும், இல்லை உன்ட்ட எனர்ஜி இல்லை, நீ ஒழுங்காக தூங்கலை, இது அதுன்னு சொல்லி. ஆனால் அந்த டைமில் உங்களால் செம்மையாக ரியலைஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட மனசு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் உடம்புலேயே எனர்ஜி இல்லை அப்படின்னாலும் ஒரு 4 ரெப்படிஷன் உங்களால் எக்ஸ்ட்ராவே போட முடியும் புல் அப்ஸில். ஸோ இது ஒரு செம்மையான ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் பல விஷயங்களும் இங்கே பார்க்க முடியும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபார்மு, டெக்னிக்கு, ஒரு சில நேரங்களில் பீப்புளை கூட ஃபோக்கஸ் பண்ண வேண்டி வரும். நீங்கள் பாட்டுக்கு இப்போ வந்து டெட் லிஃப்ட் எதுவும் போட்டுட்டு இருக்கீங்கன்னா யாராவது போகிறாங்கன்னா குறுக்க போகிறவங்க உங்கள் மேலே இடிச்சிடக்கூடாது. ஸோ ஏன்னா அதுக்குன்னு நிறைய பேர் கிராஸ் பண்ணியெல்லாம் போவாங்க. ஸோ நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட அவேர்னஸ்ன்றது ஒரு 10-15 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் மெடிடேஷனை விட. நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஞ்சி போனால் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிட்டால் என்ன இருக்கும், மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே கிளட்டர் ஆகும், ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும், என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணும், அவ்வளோதான். ஆனால் அதுவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி வந்துட்டிங்கன்னா, ஒரு வெயிட் ட்ரைனிங் வச்சுக்கோ மேம், நீங்கள் ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் போடுறீங்கன்னா மேலே ஒரு 60 கிலோ 80 கிலோ நீங்கள் வச்சு பெஞ்ச் ப்ரெஸ் போடும்போது அங்கே உங்களால் ஃபோக்கஸை விட முடியாது.
அங்க நீங்க அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த பேலன்ஸ் பண்றது நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா சோலி முடிஞ்சது. ஸோ இதுவே நீங்க பாடி வெயிட் ட்ரைனிங்லாம் பண்றீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும். அப்சைட் டவுன் புஷ்அப்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா அந்த டைம்ல மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், லிட்ரலி சோலி முடிஞ்சதுன்ற அளவுக்கு இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் மீறி எப்படி நம்மள அங்க அந்த ஒர்க் அவுட்டை கரெக்டா போட வைக்குது அப்படின்னா நம்மளோட மனசு தான். மெடிடேஷனை விட ஒரு 10-15 மடங்கு அங்க ஃபோக்கஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசிலை நீங்க மனசுல நினைச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க லிட்ரலாவே ஃபீல் பண்ண முடியும், அந்த ஒர்க் அவுட் வந்துட்டு உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த குறிப்பிட்ட மசிலுக்கு போகாம வேற பக்கம் போகுது. நீங்க புல்அப்ஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணக்கூடிய கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் எல்லாமே இதுலயே வந்துடும். ஸோ மனசை பத்தி நம்ம அங்க பார்த்துட்டோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்ப்போமே. உதாரணத்துக்கு மூச்சு பயிற்சி வச்சுக்கோ. நீங்கள் மூச்சு பயிற்சின்றது செம்மையாக இருக்கும், உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்து நல்லா விடுதலை கிடைக்கும். அது மூச்சு பயிற்சியில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அதே விஷயம் உங்களுக்கு இங்கேயும் ஒர்க் ஆகும். அது கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு கார்டியோ ஒழுங்காக பண்ணோன்னா அதே பெனிஃபிட்ஸ் இங்கே கிடைக்கும். வெறும் புஷ்அப்ஸே எடுத்துக்கோங்களேன், நீங்கள் கரெக்டான ஃபார்மில் கரெக்டான ரெப்பு நீங்கள் போட்டு கரெக்டான இன்டென்சிட்டி மெயின்டைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் புஷ்அப்ஸ் போடும்போது உங்களுக்கு சளி இருந்துச்சுன்னா சளி அப்படியே அடிச்சுக்கிட்டு வெளில வந்துடும். சளி வந்துட்டே இருக்கும், அப்படியே சளியை துப்பிட்டு துப்பிட்டு மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். சொல்லப்போனால் அதுவே ஒரு செம்ம கிளென்சிங்கான ஒரு விஷயம். ஆப்ஸ் ஆக்கிவிட்டெல்லாம் போட்டிங்கன்னா மூச்சு வேற லெவலில் சீராக இருக்கும் அது. ஸோ நம்ம இந்த மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி விஷயங்களை கிடைக்கிற அதே பெனிஃபிட்ஸ் நமக்கு இந்த ஒர்க் அவுட்லேயும் கிடைக்கும். ஆனால் என்ன, நம்ம ஒழுங்காக அதை புரிஞ்சுக்கிட்டு போடணும், அதான் விஷயம். மேபி ஒரு சில பேருக்கு தோணலாம், இல்லை அது என்ன மெடிடேஷனில் தான் அந்த மனசு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அதெல்லாமே மெடிடேஷனில் மட்டும்தான் கிடைக்கும், எப்படி ஒர்க் அவுட்டில் கிடைக்கும், அது ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மேபி நீங்கள் யோசிக்கலாம் ஒரு சில பேர். ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி தோணும், ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அது அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆ ஒன்று கத்துற மாதிரி அப்படி அப்படின்னு காட்டுவாங்க. நீங்களே ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன், ஒழுங்காக ஒர்க் அவுட் போடுறவங்க அவங்க தனியாக தான் போடுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு ஜிம்மில் இருந்தால் மேபி ஒரு 50 பேர் 60 பேர் வர்றாங்கன்னா அதில் ஒரு 3 பேர் 4 பேர் ஒழுங்காக ஒர்க் அவுட் போட்ட பெரிய விஷயம் வருவாங்க. கரெக்டாக ஒர்க் அவுட் போட்டுட்டு சைலண்ட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்த்தா ஒரு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அங்கே அந்த விஷயம் என்ன நடக்குதுன்னா இருக்கிறது அந்த கூட்டத்து மத்தியில் தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க தனியாக தான் ஒர்க் அவுட் போடுவாங்க. அதாவது அவங்க ஒரு தனி உலகத்தில் இருப்பாங்க. அந்த ஜிம்முக்குள்ளே வந்துட்டால் அந்த டைம் ஒரு மெடிடேஷனுக்கான ஒரு டைம் மாதிரி தான். நமக்கு எப்படி மெடிடேஷனில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே போனோன்னே உங்களுக்குன்னு ஒரு தனி உலகமே உருவான மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே போயிடுவீங்க. அதே மாதிரியாக தான் ஜிம்லேயும் உங்களுக்குன்னு அந்த கரெக்டாக என்னென்ன ரெப்பு என்னென்ன கவுண்ட் எப்படி போடணும் இது பண்ணணும் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு அது மட்டுமே தான் தோணுமே ஒழிய எல்லோரும் போவாங்க வருவாங்க ஒரு ஆட்டோமேட்டடாக ஒரு ஆட்டோ பைலட் மோட்டில் போன மாதிரி எல்லாம் பார்த்து ஹாய் பாய் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள உங்கள் உலகத்துலேயே தான் நீங்கள் இருப்பீங்க. கரெக்டாக அந்த ஒர்க் அவுட் அப்படியே போயிட்டே இருக்கும். இது இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், நீங்கள் மெடிடேஷனில் கூட ஒரு ஒரு புள்ளியில் உங்களோட கான்சன்ட்ரேஷனை கொண்டு போவீங்க. அதாவது ஒரு தாட்லெஸ்ஸான ஒரு ஸ்டேஜ், எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ஒரு எம்டியா ஒரு வெறுமையை நோக்கி நீங்கள் போவீங்க. அங்கே எல்லா தாட்ஸையும் பார்க்க ஆரம்பித்தா தாட்ஸ் போயிடும், அப்புறம் ஒரு வெறுமை நிலையில் இருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ அது சொல்லப்போனால் நீங்கள் மற்ற விஷயங்கள்லேருந்து நீங்கள் விலகி போகிறீங்க. ஆனால் இந்த ஒர்க் அவுட்ன்ற மாதிரி இதில் வந்துட்டால் நீங்கள் ஒர்க் அவுட் போடும்போது நீங்கள் ஏதாவது ஒரு தாட்டை பற்றி யோசிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். பொதுவாகவே இது தனிமைன்றது எல்லாருக்குமே தேவை. பொதுவாகவே எல்லாருக்கும் தனிமைன்றது இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எல்லாரு கூட ஜாலியாக இருப்போம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனாலும் தனிமைக்குன்னு குறிப்பிட்ட ஒரு டைம் வேணும். அந்த மாதிரியான ஒரு டைமாக இது இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒர்க் அவுட் போடும்போது நீங்கள் ரெகுலர் லைஃப்பில் ஒரு சில பிரச்சனைகளோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மேபி
ஒரு மெட்டாபிசிக்கலா யோசிச்சாலும் சரி, இல்ல உங்களோட லைஃப் ரிலேட்டடான ப்ராப்ளம் நீங்க யோசிச்சாலும் சரி, உங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கான கேள்விகளை உங்களால ஒர்க் அவுட் டைம்ல கேட்க முடியும். நீங்க தெளிவா இருக்கும் உங்களோட சிந்தனைன்றது அந்த டைம்ல, அப்போ நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்க ஒரு பக்காவான ஒரு ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட்ல இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களோட உடம்பு நல்லா சீரா இயங்க ஆரம்பிச்சிருக்கும், மனசும் தெளிவா இருக்கு. ஏன்னா நீங்க நல்லா ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படிங்கும் போது, அந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு சில கேள்விகள் கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் சூப்பரா செம்மையா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது மெடிடேஷனை விடவே ஒரு ஸ்டெப்பு மேலன்ற மாதிரி இருக்கும், ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதனால உங்களுக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். அஃப்கோர்ஸ் மெடிடேஷன்லேயும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி என்ன நடக்கும்னா, மெடிடேஷனுக்கு போகிறதுனால நிறைய பேருக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. அதாவது ஹெல்த்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டு ஓரளவு அந்த ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் இந்த யோகா மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போவாங்க. நீங்கள் ஜென்ரலாக ஒரு இதுக்குள்ளே போனீங்கனாலே தெரியும், அதாவது ஒரு மெடிடேஷன் அந்த மாதிரியான ஒரு சென்டர்ஸ் அந்த மாதிரி இதுங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்தவங்க ஆல்மோஸ்ட் ஏதாவது ஒரு கொள்கையில் இருப்பாங்க. ஒன்றா அவங்க அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர், அதான் மெஜாரிட்டி மெடிடேஷன்ற மாதிரி போகும்போது அந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கெல்லாம் ஆல்ரெடி பண்ணி ஒரு அது ஒரு நார்மல்ன்ற மாதிரியான ஒரு லெவலில் அதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்திருப்பாங்க. அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு அசைவத்துக்கும் மெடிடேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அது இப்போதைக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு புஷ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அதை பற்றி நான் இங்கே பேசலை, அது இன்னும் ரொம்ப டைம் அதிக மாதிரி வேணும். அந்த வீடியோ நான் கீழே லிங்க் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். ஆனால் அதுவே ஜிம்முன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு வருவாங்க, அதான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்குவாங்க ஹெல்த்தை பற்றி. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, நைட்டு கரெக்டாக தூங்கணும், காலையிலனா எந்திரிக்கணும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள், இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் நேச்சுரலாக சாப்பிடணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ இதுதான் மெஜாரிட்டி. சொல்லப்போனால் நிறைய பேருக்கு அந்த ஜிம்முக்குள்ளே வந்துமே தெரியாது, அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் எப்படி வந்திருப்பாங்கன்னா, ஏதோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு படத்தில் வர்ற சீனு அந்த மாதிரியான இதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த மாதிரி மக்கள் தான் கொஞ்சம் மெஜாரிட்டி. இப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது ஒர்க் அவுட் இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்தா ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, முக்கியமாக இந்த மீடியாவோட இதுதான். ஒரு படத்துலலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆளாக காட்டுறது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னா மசில் நல்லா பில்ட்டாக இருக்க மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களை காமிச்சா அவங்களை ஏதோ ரொம்ப இப்போ கொஞ்சம் ஏதோ ஹீரோஸும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அதை விட்டுடலாம். பட் ஜென்ரலி ஏன் அப்படி அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இல்லை ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களை வில்லனாக காட்டுறாங்கன்னா, ஏன்னா ஒரு ஹீரோ ஒருத்தர் நார்மலாக இருக்காருன்னா அவர் எதிர்க்கிற ஆள் கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கணும். ஸோ டக்குன்னு ஒரு ஆள் கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கவங்களை பார்த்தா நமக்கே ஒரு பயம் வரும். ஸோ அது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அப்படி ஒரு ஆளை ஹீரோ பீட் பண்ணாருன்னா அது செம்மையாக இருக்கும். ஸோ அதை காட்டுறதுக்காக அந்த மாதிரியான ஒரு இதுவாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போது அதுவே அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நாம் மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ இந்த அது இந்த பாடி பில்டிங்னா அந்த ஸ்டெராய்டு யூஸ் அது இதுன்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் தவிர்த்து கரெக்டாக ஒருத்தவங்க இப்போ ஒரு மெடிடேஷன் அப்படின்ற மாதிரி விஷயத்த ஒருத்தவங்க நல்லா உணர்ந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரியான சேம் ரிசல்ட்டை ஒர்க் அவுட்டை நம்ம நல்லா உணர்ந்து பண்ணும்போது அப்பயும் கிடைக்கும். ஆனால் நான் இப்போ இந்த வீடியோவில் இந்த மெடிடேஷனை விட ஒர்க் அவுட் பெட்டர் அப்படின்லாம் நான் சொல்ல வரல, அப்படி சொல்லவும் முடியாது, ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். ஏன்னா மெடிடேஷன் நம்ம இந்த தியானம் இந்த யோகக்கலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆளுங்க சித்தர்கள் அந்த மாதிரி இவங்கெல்லாம் அப்போவே வேறு லெவலில் கண்டுபிடிச்சி அவங்க என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸசைஸ்ன்றது சொல்லப்போனால் இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன்னா ரெகுலராக நம்ம வேலை செய்யணும், நம்ம இப்போ வேலை யாரும் செய்யாததுனால அதை இந்த மாதிரி ஒரு ஒர்க் அப்படின்றத பண்ண வேண்டியதை ஒர்க் அவுட்டாக பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். பட்
இந்த வீடியோவோட நோக்கம் ஒர்க் அவுட் அப்படின்றது மேலே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டாம் அப்படின்றது தான். ஸோ மெடிடேஷன் அந்த மாதிரியான மெடிடேஷன், யோகா, தியானம், யோகக்கலை இது மேலெல்லாம் எப்படி ஒரு கரெக்டான ஒரு பார்வை இருக்கோ அதே மாதிரியான பார்வை இந்த ஒர்க் அவுட் மேலேயும் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எதை பண்ணாலும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அந்த இயற்கை இறை அந்த மாதிரி விஷயத்தோட கொஞ்சம் எவ்வளோ நெருக்கமாக போக முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக நம்ம போகணும். அதுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் உதவுதோ அது மோஸ்ட்லி கரெக்டானதாக தான் இருக்கும். அது கரெக்டாக நம்ம செய்யும்போது ஆல்ரெடி மெடிடேஷன், அப்புறம் மெடிடேஷனுக்கு இந்த நான்வெஜ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான லிங்க்கு, இந்த யோகாலாம் பண்ணால் எல்லா வியாதிகளும் குணமாகுமா அப்படின்றலாம் நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை கீழே லிங்க் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்டில், அதையும் பாருங்கள், இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒர்க் அவுட்டை பற்றி மெடிடேஷனை பற்றி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, அப்போ தான் வீடியோஸ் வரும். நிறைய பேருக்கு வீடியோஸே வர்றதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.